ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபாலா அண்ட் ப்ரமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து குருந்தங்கோடு அதாவது குருந்தங்கோடு ஜங்ஷனில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க அதாவது நல்ல ஒரு பஸ் ரூட் வசதி உள்ள ரோட்டு சைடே அமைந்த ஒரு அருமையான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம் பார்க்குறீங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவிஷன்லாம் பார்க்குறீங்க அருமையாக நல்ல ஒரு மாடலாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டோட பரப்ப பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டரை சென்ட் இருக்குங்க எட்டரை சென்டில் தான் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு வடக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல வீட்டோட ஃப்ரெண்டு எலிவிஷன்லாம் பார்க்குறீங்க கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது சோர்லலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு ஃப்ரண்ட் டோரும் பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு தேக்கு மரத்தில் தான் கதவு ஜன்னாலாம் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம இப்போ ஹால் ரூமை தான் பார்க்குறோம் இந்த ஹால் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பேர்னாலும் இதில் சோபாவில் இருந்து பேசக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் இந்த ஹால் ரூமை ரொம்ப மாடலாக கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம இப்போ இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை தான் பார்க்குறோம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு பன்னிரெண்டுக்கு பதினாறு அந்த சைஸில் தான் இதை நல்ல ஒரு லெங்காக பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டுக்கு ஹர்போர்ட் ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த பாத்ரூம்லையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாவே செவர் ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க போல் இப்போ இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமை தான் பார்க்குறோம் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பன்னிரெண்டு அந்த சைஸில் தான் இந்த பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு ஜன்னல் வசதி ஹர்போர்டு ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு ஹாலில் இருந்தே பார்த்திங்கன்னா ஹால் பக்கத்துலேயே நமக்கு காமனாக ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து வருந்தால் போ இருக்கிறது மாதிரி இருந்தே நமக்கு ஒரு பாத்ரூம் வசதியும் கொடுத்துருக்காங்க அதே போல் கிச்சனோட சேர்ந்த டைனிங் ஹாலை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அதாவது இந்த கிச்சன் பக்கத்திலே டைனிங் ஹாலும் ஒரு செட்டப்பாக அமைச்சிருக்காங்க கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இந்த கிச்சன் இருக்குதுங்க அதாவது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு அளவு இருந்தாலும் நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்குங்க அந்த அளவுக்கு அருமையாக அவங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டோட பின்சை சைடு தான் பார்க்குறோம் பின்புறமும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இடவசதி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம கொஞ்சம் பரிமாறது மாதிரி நல்ல ஒரு இடவசதி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீடு நமக்கு நான்கு பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதி இருக்குதுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரை தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஹால் ரூம் கொடுத்துருக்காங்க அதாவது கீழே நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே போல் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஹால் ரூம் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ஹால் ரூம் நல்ல ஒரு பெரிய சைஸாக இருக்குதுங்க அதே போல் இந்த ஹால் ரூமில் இருந்தே நமக்கு காமனாக ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க கம்ப்ளீட்டாகவே சுவர் ஃபுல்லாகவே டைல்ஸ் தாங்க அதாவது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக சொந்தமாக அவங்களுக்குன்னே பார்த்து பார்த்து கட்டின ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் அதே போல் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்குறீங்க இந்த பெட்ரூமை நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த இருந்தே நமக்கு வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அட்டாச் பாத்ரூம் வசதியும் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஹாலில் இருந்து வந்தால் கூட வரலாம் அப்படி இல்லாமல் பெட்ரூம்லேருந்து கூட நீங்கள் வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இரண்டு டோர் கொடுத்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமை அதே போல் இப்போ நம்ம பெட்ரூமை தான் பார்க்குறோம் இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டு பக்கம் ஜன்னல் வசதியெல்லாம் கொடுத்து அதே போல் நமக்கு ஹார்போர்ட் ஒர்க்கு எல்லாமே பண்ணி நல்ல நீட்டாக இந்த பெட்ரூமை கொடுத்துருங்க அதாவது இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் அஞ்சு பெட்ரூம் இருக்குதுங்க அஞ்சு பெட்ரூம் ஓடி தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க வடக்கு முகம் பார்த்து அதே போல் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட்டில் உள்ள சிட்ட தான் பார்க்குறோம் அதாவது ஈவினிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாயா காபியா அந்த அந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோ வச்சு இந்த இடத்துல இருந்து நம்ம டீ குடிச்சிட்டே நம்ம ரோட்டில் நடக்கிறத பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அருமையாக கொடுத்துருக்காங்க அதே போல் வீட்டோட ஃப்ரெண்டு கார் பார்க்கிங் ஏரியாவை பார்க்குறீங்க இதில் வந்து குழந்தைகளுக்கு விளையாடுறதாக இருந்தால் கூட நம்ம விளையாடிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ நம்ம மூணாவது ஃப்ளவர் அதாவது மூணாவது மாடிக்கு போகிறதுக்குள்ள ஏரியாவை பார்க்குறோம் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் அதெல்லாம் வச்சு நமக்கு துணி ஏதாவது காயப்படணுன்னா கூட போட்டுக்கலாம் அளவுக்கு ஒரு சேஃப்டியாக நல்ல ஒரு அம்சமாக இந்த வீடை கட்டியிருக்காங்க இப்போ நம்ம மூணாவது ஸ்டெப்பை தான் பார்க்குறோம் மூணாவது ஸ்டெப்புலேயும் நமக்கு ஒரு பெட்ரூம் கட்டியிருக்காங்க அதாவது வீட்டுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோ இல்லை விருந்தாளியோ யாராவது வந்தால் கூட மாடியில் தங்குறது மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீடு பார்த்திங்கள்னா மொத்தம் நமக்கு எட்டரை சென்டில் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் தான் ஃபைனலாக கேட்குறாங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் கேட்குறாங்க அதே போல் வீட்டை வீட்டோட ஃப்ரெண்டுலே பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் வரக்கூடிய அளவுக்கு பஸ் ரூட் வசதியோடு அமைந்த ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடு உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ